experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இந்த நான்கு ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்ப தேசிய அளவு அரசியல் வரும்போது இந்த நான்கு மாநில தேர்தலை வச்சு பார்க்கும்போது காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வு. இன்னைக்கு தேதிக்கு பாஜக மீண்டும் ஒரு உருவாக்கம் பெற்று மேல வந்து ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுகவினுடைய குரல் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் உண்மையிலேயே வந்து தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் பாஜக எதிர்ப்பு என்று காட்டிக்கொண்டால் தான் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டு அப்படியே கொலையாமல் வரும். ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் பாஜகவோடு ஒரு சரண்டர் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி நாங்கள் வந்து வெள்ளக்கொடியை திரும்ப கையில் தூக்க போகிறோம் சொல்லுவார்களா இல்லையான்னு மிக மிக விரைவில் இதில் நடக்கும். இந்த தெலுங்கானா காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குறாங்க? இல்லை தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு சந்திரசார பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தப்போ மக்களுக்கு என்ன தான் நல்லது செய்தாலும் அந்த கட்சிகள் மீது ஒரு மாற்று வேணும்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு ஆகும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானாவுக்குள்ளே நுழையிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப தூரம் அதிகம் இருக்குது அவங்களுடைய கனவு இங்கே வர்றதுக்கு. காங்கிரஸ் தொடக்கத்தில் மறைமுகமாக செய்துட்டு இருந்தது இவங்க நேரடியாக இறங்கி செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தெலுங்கானாவோட அந்த வெற்றியும் அதுவும் ஒரு கேள்விக்குறி பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. காங்கிரஸுக்கு நிலைக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விக்குறியோட தான் பார்க்கணும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா ஏகலைவன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதுல வந்து மூன்று மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு இப்போ இருக்கும் நம்பப்படுது. ஒரு தெலுங்கானால காங்கிரஸ் வந்து அதிரி புதிரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ வந்துட்டு இருக்க அந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அது பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய குரலை கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீண்ட நெடிய காலமாக திமுகவுக்குள்ளாக ஒரு ஊசல் இருந்துகிட்டே இருந்தது. நான் அடிக்கடி திரும்ப திரும்ப குறிப்பிக்கிட்டே இருந்தேன், காங்கிரஸ் கூட தான் இருந்தாலும் கூட கடந்த ஆட்சியில் ராகுல் தான் பிரதமர் என்று வெளிப்படையாக சொன்னவர்கள் இப்பொழுது வந்து அந்த குரலை இல்லை கம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பிரதமர் அப்படின்னு வெற்றிக்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. தேசிய அளவில் காங்கிரசுக்கு நெருக்கடியாக ஏற்படுத்தக்கூடிய வாக்கு வங்கியை குறைக்கக்கூடிய சனாதன போர் அப்படின்றத முழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி பல குழப்பங்கள் காங்கிரஸுக்குள்ளாகவே இருந்தே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நான்கு ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு எது மெஜாரிட்டியாக வருகிறது, ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுகவினுடைய குரல் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து என்னுடைய கருத்து வந்து நான் சொல்கிறேன். காழ்ப்புணர்ச்சி பொறாமல் இந்த அரசியலில் நான் சொல்லவே இல்லை. எல்லா அரசியல் கட்சியும் அதுதான், தன்னை காப்பாற்றிக்க தன்னை மீட்டு எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகக்கூடிய தேவை ஒரு ஒரு கட்சிக்கும் இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. பத்து ஆண்டுகள் மத்தியில் அதிகாரம் இல்லாமல் அதிமுக இருந்துருச்சு, இவங்க வந்து இப்போ தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த முறையும் மத்தியில் ஒரு நட்புறவாக இல்லாமல் தூரவே இருந்துகிட்டு இருந்தோம்னாக்கா இனி வரும் காலத்துக்கு இவங்க கடத்த முடியாதுன்ற ஒரு நெருக்கடிக்கான அரசியல் இவங்களுக்கு இருக்குது. அதுக்கு இன்னும் அந்த புறக்காரணம்னு சொல்லுவாங்களே, சுத்தி வழக்குகள் சுத்தி விடயங்கள், சர்க்காரியா கமிஷன் எப்படி பிறகு காலகட்டத்தில் விலக்கி கொள்ளப்பட்டு ஒரு கட்சி வீறு கொண்டு எழுந்து வந்ததோ அன்னைக்கு ஊழலுக்குள்ளாக விழுந்து, அதுபோல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதுக்குள்ளே சிக்கியிருக்கு. இதுலேருந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு பெரும் கனவு அது இருக்குது. மகனுக்கு முடிசூட்டுன்றது பிரச்சனை இல்லாமல் போயிடணும் அப்படின்றதும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் தேசிய அளவில் பாஜகவுடைய செல்வாக்கு கூடி விடாமல் இருந்தால் நம்ம இந்த பாதிக்கு போயிடலாம், காங்கிரஸ் நோக்கி நம்ம நகர்ந்து போயிடலாம். இல்லைன்ற பட்சத்தில் ஒரு முடிவுக்கு தான் வரணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த சூழ்நிலை வந்து இப்போ இந்த முடிவு பார்த்ததுலேருந்து திமுகவினுடைய விஐப்புகளுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும், நிச்சயமாக தோன்றியிருக்கும். இனி வரும் காலத்தில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு பகை ஏதும் இல்லாமல் நட்புறவோடு நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அது வெளிப்படையாக இருக்கும். நான் கடந்த முறை சொன்னது போல் இந்தியாவினுடைய வெண்தாடி வேந்தர்கள் நாங்கள் காணும் பெரியார் ஈவேரா பெரியார் வந்து மோடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நோக்கி இவர்கள் நகர்வார்கள் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த சூழ்நிலை வந்திருக்கு, இது இங்கே இப்போ சொல்லி வச்சிடறாங்க. தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ நீங்க அந்த திமுகவுடைய நிலைப்பாடு இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளை ஒட்டி மாறுனீங்க. ஆனா நேத்து சினாரியோல நீங்களே அது சம்பந்தமான விரிவான ஒரு பதிவும் போட்டிருக்கீங்க. அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் வந்து லஞ்சம் வாங்கியதாக தமிழக டிவிஎஸ்சி வந்து
வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது அது எங்களுடைய வரம்புக்கு உட்பட்டதான், நாங்க செய்யறதான் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துட்டு அதுக்கு எப்படி உடனடியா மாறும் திமுக? இல்ல இப்ப இது என்ன எதிர்க்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஒரு சின்ன ஒரு இதை காட்டுறாங்க, எங்க அதிகாரத்துக்குள்ளாக என்ன செய்ய முடியும்னு இவங்க காட்டுறாங்க. மத்திய அரசுக்கு அதிகாரத்துக்கு உள்ளாக என்ன இருக்குன்னு அவங்க காட்ட ஆரம்பிச்சாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இப்ப இது வந்து பழிவாங்க நோக்கம் இல்லை, சட்டப்பூர்வமாக நாங்க செய்திருக்கிறோம் சொல்றீங்க, கரெக்டா? அது ஏற்கனவே உண்மைதான். அந்த மருத்துவர் வந்து திமுகவினுடைய விஐபி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்காத ஒரு மருத்துவர், யாரு புகார் கொடுத்தாருல, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுத்தவர் வந்து திமுக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், மா சுப்பிரமணியன் கிட்ட வந்து நின்றுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு, பிடிஆர் கூட நின்றுகிட்டு கலந்துகிட்டு விருதுகளை வாங்குறாரு, அந்த திமுக மருத்துவர் அணிகளோட நெருக்கமாக இருந்துட்டு திமுக ஒரு அங்கமாக செயல்பட்டு இருந்தாலும் நான் சொல்ல வரல, நேர்மையாக புகார் கொடுத்துருக்கிறார், நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க வச்சுக்கிறோம். இதே நேர்மையோடு பாஜக அரசு இடி ரெய்டு வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழிவாங்க பார்க்கறது பாஜக, அரசியல் செய்ய பார்க்கறது பாஜக, நீங்கள் தவறு செய்திருக்கீங்கள ரெய்டுக்கு வராங்க, கரெக்டா? ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா விட்டுட்டு போக போகிறாங்க, சரிதானே? அப்போ அங்கே அந்த குரலை வைக்கிறீங்களே, ஏன் வைக்கிறீங்க? இது எதிர்ப்பு இல்லை, சும்மா நீங்க வந்து காங்கிரஸ் மேல காங்கிரஸ் கூட சேர்ந்து பயணிக்கலான்றது காட்டுறதுக்காக சமீப காலமாகவே காங்கிரஸ் கிட்ட ஒரு தொய்வு இருக்குது. இது வந்து இவர்கள் ரெண்டும் கட்டானா இருக்கிறாங்க, திமுக காங்கிரஸ் கூட அப்படின்றது என்னெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, தேசிய அளவில் இருக்குது. ஏன்னா பெரிய தீவிரமான எதுவும் இல்லைன்னு அதுக்காக வேண்டி நீங்க இந்த நாடகத்தை நடத்திருக்கலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் உண்மையிலேயே வந்து தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் பாஜக எதிர்ப்பு என்று காட்டி கொண்டால்தான் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டு அப்படியே குலையாமல் வரும். நீங்க கடந்த காலங்களில் எவ்வளவு டபுள் கேம் ஆடி இருக்கீங்கன்றதெல்லாம் சிறுபான்மையினர் மக்களுக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் மறந்துடும். முகத்துல தண்ணி தெளிச்சு அடிச்சு சொன்னாலும் கூட அது பாஜக எதிர்க்கிற ஒரே சக்தி திமுக தான் அப்படின்றாங்க. சரிப்பா, திமுக வந்த இந்த 2 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சியை எங்கெங்கெல்லாம் எதிர்த்து இருக்கிறது, எதுலையாவது எடுத்து ஒரு பட்டியல் நெடுக்க நீங்க போட்டுக்கிட்டே வாங்கலாம், எதுலையுமே எதிர்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா அப்பவும் இல்லை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இதை வைத்து கொண்டு இந்த முறை தப்பனாதான் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வினோத், திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இங்க என்னதான் நீங்க முதலமைச்சர் இருந்தாலும் டெல்லி அரசியலில் இவர்களுடைய பங்களிப்பு இல்லாத வரைக்கும், இவர்களுடைய அதிகாரம் இல்லாத வரைக்கும் இவர்கள் வந்து ஜீரோ தான், இவங்க போடுற எந்த திட்டமும் ஜீரோ தான் ஆகும், தோல்வியில தான் முடியும். அதுக்கு டெல்லி பவர் பாலிடிக்ஸ்ல தங்களை இணைச்சிக்கணும்னாக்கா இந்த 39 நாடாளுமன்ற தொகுதியை பாண்டிச்சேரியை சேர்த்து உங்களுக்கு 40 அலுங்காம ஏதாவது கைப்பற்ற முடியுமா? எந்த அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய கைக்குள்ளாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டெல்லி பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு பவர் ஒரு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு கட்டம், இதை நோக்கி இவங்க ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால பாஜகவை பெரிய அளவுல பகைச்சிக்கல, ஆனா அதை சொன்னா இப்ப இந்த தேர்தலை வந்து நம்ப மாட்டாங்க. அப்ப நாங்க பாருங்க, இடியை வந்து நாங்க எங்க பவர்க்குள்ள வந்து எடுத்துட்டோம், நாங்க இடி அதிகாரியை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், இதை சொல்லிக்கிட்டே ஓட்டு கேட்டுருவோம். நாங்கள் ஒத்த அனிதாவை சொல்லி ஊர் முழுக்க ஏமாற்றி நாங்கள் ஓட்டு வாங்கினப்ப இது நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நாங்கள் வாங்குறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் இந்த பக்கம் வந்து பாஜக அதிமுகனுடைய அந்த உறவுன்றது இல்லை, நாங்கள் வெளியில தான் வந்துட்டோம், அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை இந்த முறை நம்ம இழக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கிறது அதிமுக. அதுக்காக பாஜக எதுக்கு மடியில் கட்டிக்கிட்டு நம்ம வாக்குகளை இழக்கணும்னு. இப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகவை விட நாங்கள் இன்னும் விசுவாசமாக இருக்கிறோம் பாரு, நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறோம், அதிமுக போலியாக இருக்கிறதுன்னு காட்டுறதுக்காக இந்த ரெய்டு இடி அதிகாரியுடைய கைது நடந்திருக்கலான்னு என்னுடைய கணிப்பு. எப்படி இருந்தாலும் இனி வரும் காலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்த ஒரு அரசியல் அவங்க கிட்ட இருக்காது. தேசிய அளவில் எப்பயுமே ஒரு நாடி துடிப்பு மாதிரி இந்த இடைத்தேர்தல் நமக்கு இங்கே பார்க்குறோமே, தேசிய அளவில் மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்ப்பாங்க. பல மாநிலங்களுடைய வெற்றி தான் வந்து வெற்றி தோல்வி தான் தேசிய கட்சியில் யார் இருக்கிறாங்கன்றது சொல்ல வராங்க. 5 கிட்டத்தட்ட ஒரு அர்த்தத்து ஒரு ஒன்னே ஒரு இது இருக்குது, மிசோரம்ல வந்து அந்த மாநில கட்சி இங்கே திமுக அதிமுக மாதிரி அங்கே நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. 4-3 பழுது இல்லாமல் பாஜக வந்துடுச்சா? இப்ப தேசிய அளவுல எலெக்ஷன் வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிளஸ் இருக்குதுன்ற மாதிரி தோணுதா? பாரதிய ஜனதா கட்சி ஒரு இருக்கிறத விட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான சில செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. தேசிய அளவுல எதிர்க்க வேணும் அப்படின்றதுல மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லிங்கிறேன், நீ உன்னுடைய மொழியை கொண்டு வந்து என்னுடைய தலையை மண்டியை கிழிச்சு அதுக்குள்ள நீங்க புதைக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணா முன்னாடியாவது இங்கிலீஷ்லயாவது பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நம்பர் இருக்குல்ல கஸ்டமர் கேர் பண்ணா, அப்புறம் எந்த ஏஜென்ட்னு கேட்கும் அவங்க அந்த ஏஜென்ட்டுக்கு சொல்லி அப்புறம் அவங்க பேசுவாங்க. பேசுனாக்கா அரை மணி நேரம் இந்திய பேசியே சாவடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாத்துலேயுமே இந்தி தான் வந்துருச்சு, இந்தியை தான் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க.
பாஸ்போர்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கிறவங்களுடைய பாஸ்போர்ட்டு மலையாளம் தாய்மொழி மேலே இருக்கிறது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் உங்கள் பாஸ்போர்ட்டில் வச்சுக்கிறீங்க, தமிழ் மொழி இல்லை. புரியுதுல்ல, இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நீங்கள் கொண்டு திணிக்கிறீங்க, திருப்பி திருப்பி திணிக்கிறீங்க. ஒரே மொழி, ஒரே இது, ஒரே இதுன்ற மாதிரி நீங்கள் திணிக்கிறது நாட்டுக்கு பேராபத்து. தேசிய இனங்கள் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மலையாளி, சீக்கியர்கள் இப்படிலாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு இந்த எஸ்டி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மணிப்பூரி, நாகா மக்கள், இப்படி தனித்தனியாக தேசிய இனங்கள் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மரியாதையே இல்லை. எல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்தியா மாறிடுங்க, எல்லாம் சேர்ந்து இந்திக்காரனாக மாறுங்கன்னு எப்படி மாற முடியும்? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இதில் தான் முரண்பட்டு நிற்கணும் எல்லாருமே. அடுத்தது இன்னொரு பெரிய நாசகார திட்டம்னாக்கா தனியார் வந்து வாழணும், அரசு நாசமாக போகணுன்றதுல பிரதானமாக இருக்கிறது மோடி. இதை நம்ம பல முறை விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் அதெல்லாம் காதை பொத்திக்கிட்டு ஏகலைவன் வந்துட்டு இதெல்லாம் விமர்சிக்கவே மாட்டார். பாஜகவுக்கு ஒரு சங்கி பி டீம்லாம் பேசின்னு இருப்பாங்க. இவ்வளவு விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணுற நம்ம நேர் மாற்றாக யாரை பார்க்குறோன்னா காங்கிரஸை சொல்ல வரோம். காங்கிரஸ் விஷயத்தில் ரெண்டு இருக்குது, இவன் வந்து தீவிரவாதி, அவன் மிதவாதி, ரெண்டு பேருக்கும் ஒரே புத்தி தான். ரெண்டு பேர் மண்டையிலும் அந்த ஆர்எஸ்எஸ் சிப்பு வச்சுருக்காங்க. ஒன்று தீவிரமாக இருக்கும் டெரர் மாதிரிக்கும், ஒன்று வந்து ஸ்மூத்தாக கொண்டு வரும். இதில் காவி இருக்கும், அதில் வந்து வெள்ளை இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். மாற்றாக என்ன வரும்னா தேசிய இனங்கள் இருக்குல்ல, மாநிலத்தினுடைய அதிகார கூட்டு மத்தியில் வரணும், ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து வந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கணும், நீங்கள் ஒரு முறை பிரதமர், நான் ஒரு முறை பிரதமர்ன்ற மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது வளர்ச்சி நோக்கி போகும், எல்லாருடைய மொழியும் எல்லாருடைய மாநில சுய உரிமையும் பாதுகாக்கப்படும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அரசியலை நோக்கி நகர்றதுக்கான இது இப்போ இதில் தெரியல. இப்போ தேசிய அளவு அரசியல் வரும்போது இந்த நான்கு மாநில தேர்தலை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வு. நேற்று வரைக்கும் ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருந்தது, சரி ஒரு மாற்றாக காங்கிரஸ் வேணால் வந்து பாவம் செய்தது தான், அது இருந்தாலும் அது வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது எல்லா விதத்திலையுமே காங்கிரஸ் ஓரளவுக்கு இருந்தால் சொன்னது சிலது ஏற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், பயப்படுவாங்க மக்களுடைய இதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். முரட்டுத்தனமாக வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த பாஜகவுக்கு வந்துட்டு சீக்கிய விவசாயிகள் மாதிரி முரட்டுத்தனமான போராட்டம் நடத்தினா தான் முறியடிக்க முடியும். அந்த முரட்டுத்தனம் மற்ற தேசிய இனங்களுக்கு இருக்குதான்னா இல்லைங்க, இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் கூட இருந்தே காயடிக்கிற வேலை யார் செய்தனும் திராவிடன்னா செய்துட்டுருக்கு. நம்ம பலமுறை அதை பேசியிருக்கிறோம். இந்த அரசியல் எல்லாமே தேசிய அளவு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு தேதிக்கு பாஜக மீண்டும் ஒரு உருவாக்கம் பெற்று மேலே வந்திருக்கு. அது என்னவோ வந்து செய்யுது, என்னவோ உருண்டு பிறண்டு செய்யுது. உள்ளூரில் கட்சிகளை பிரித்து சின்ன பண்ணமாக்கிட்டு எது வெற்றியை நோக்கி நகர்றதோ அதெல்லாம் பண்ணுறாங்க, கரெக்டு. ஆக அது வருதுன்ற முடிவுக்கு வந்துருச்சா? இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டுமே நம்ம இதுக்குள்ளே பேசுவோம். தமிழ்நாடு அரசியல் இன்னும் 3 வருஷம் இருக்குது, நீங்கள் எங்கே போய் பொறுத்துவீங்க நீங்களே சொல்லுங்க. கடந்த காலங்களில் ஒன்றிய அரசோடு ஒன்றி போகாமல் எதிர்த்து அரசியல் பேசிக்கொண்டே இருந்தால் மாநில நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்களா இல்லையா? காங்கிரஸ் கூட ஒரு முரண்பாடு வந்தது உங்களுக்கு, வந்த உடனே ரெண்டு பேரும் துப்பிக்கிட்டீங்க, சண்டை போட்டுக்கல, துப்பிக்கிட்டீங்க முகத்துல. நாங்கள் தேவையில்லாமல் சொந்த அழுக்கு மூட்டை அப்படின்னு காங்கிரஸ் இவிகேசியெல்லாம் ஒன்று சொன்னேன். நீ இனத்துரோகம் பண்ணப்போ என் இனத்தை அழிச்சு துரோகி, நீ உன்னை விட்டு தொலைஞ்ச சனின்னு நீங்கள் படாசு வெடிச்சிங்க அறிவாரத்தில். பிறகு வந்து என்ன கூட்டிக்கிட்டோன்னு நாட்டின் நலன் கருதி, தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி இப்படிலாம் பகையாகவே போயிட்டு இருக்க முடியாது, இந்துத்துவா உள்ளே வந்துருச்சு அதனால நாங்கள் இப்படி கூட்டணி வச்சுக்கிறோன்னு அன்னைக்கு சொன்ன அந்த குரல் இப்போ மாறுமா மாறாதா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் உங்கள் பார்வைக்கே வைக்கிறேன், நான் வழியே வந்து வற்புறுத்தலை திணிக்கலை. இப்போ மாறுமா மாறாதா? ஒன்று 3 வருஷம் இருக்குது, 3 வருஷம் நீங்கள் தள்ளணும். மத்திய அரசு கூட சண்டையே போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் சண்டை போடலாம், ஆனால் மக்களுக்காக எந்த சண்டையும் நீங்கள் போட்டதில்ல, உங்களுக்காக சண்டை போட்டிருக்கீங்க, தெளிவாக நீங்கள் அதை பார்க்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இப்போ காலைல வந்து தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்க அந்த சூழ்நிலையிலேயே நடுவில் ஒரு செய்தி வந்தது, இந்தி கூட்டணி INDA கூட்டணியோடைய அடுத்த கூட்டம் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு செய்தி. அதில் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவர் அழைத்திருக்கிறார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த இந்தி கூட்டணியில் திமுக தொடர்ந்து தானே செய்கிறது? தொடர செய்கிறது. இந்த புலிராஜா கூட்டணியில் இன்னும் வந்து நிரந்தரமாக இருக்க போகுது இல்லையான்னு நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் இல்லை. இப்போ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, அதில் வந்து பெவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, உள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேஜ்ரிவால் சொல்கிற முடிவு ஒன்றா இருக்குது, இவங்க சொல்கிற ஒரு முடிவு ஒன்றா இருக்குது. அவங்க சொல்கிறது மாநிலத்தினுடைய அதிகாரம், டெல்லி அதிகாரம் பாஜக கிட்டே இருக்குது, எங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுல வந்துட்டு நாளைக்கு காங்கிரஸ் வந்ததுன்னா அதை மாற்றிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு கேஜ்ரிவால் கூட கூட்டணி இருந்தால் கூட நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, காங்கிரஸ் ஒருவேளை சொன்னதெல்லாம் செய்யுமா அப்படின்லாம் நம்ப முடியாது. எப்பவுமே சொன்னதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவாங்க.
ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வரவங்களுக்கு, இங்க மருத்துவர்கள் வந்து போராடினாங்க கடந்த காலகட்டத்துல. அப்ப வந்து அந்த மருத்துவர்கள்கிட்ட போயிட்டு நம்ம ஐயா ஸ்டாலின் வந்துட்டு கையெல்லாம் ஊனிக்கிட்டு பக்கத்துல அவ்வளவு அந்யோன்யமா உட்காந்துக்கிட்டு, மருத்துவர்கள் இப்படி எல்லாம் இருக்கலாமா, நீங்க வந்து நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான இடத்துல இருக்கீங்க, அடுத்தது திமுக ஆட்சி தான் வரப்போகுதுன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட சம்பள உயர்வு, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சம்பளம் இல்லை, 40,000 ரூபாய் குறைவாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கலன்னு அவங்க போராட்டம் பண்றாங்க, உண்ணாவிரதம் நடத்துறாங்க. அப்படிலாம் சொல்லி போராட்டம் நடத்தி எல்லாம் முடிச்சு நாங்கள் வந்தோடனே செய்திருவோம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்ட பிறகு இப்பவும் வந்து போராடுறாங்க. போராடின உடனே போயிட்டு நேரம் அந்த ஹெல்த் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பார்க்குறப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து கேட்டீங்கன்னா எப்படி, இந்த வார்த்தையை சொல்றாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சொன்னதையே வச்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா எப்படிங்க, எல்லாத்தையும் நாங்கள் செய்து நிற்க முடியுமா, நிதி பிரச்சனை இருக்குது, மற்ற பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் ஏன் கடந்த ஆட்சியில் அந்த குறை சொன்னீங்க அப்படின்ற கேள்வி இது உதாரணமாக இருக்கு. இதையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த திமுக இப்போ வரப்போகிறது எப்படி பயன்படுத்தணும்னா, இதுக்கு மேலே காங்கிரஸை நம்பி குதிரை ஓட்ட முடியுமான்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது, இதே வார்த்தையை தான் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரிலாம் பேசி அரசியல் பண்ணோம், இப்போ ஆளுங்கட்சியாக வந்துட்டோம், அதனால மக்கள் நலன் வேண்டி எங்களுடைய மக்களான்னு நீங்கள் கேட்டக்கூடாது, அந்த மாதிரி கேள்வி வந்துடக்கூடாது, நாட்டு மக்கள் நலன் கருதி மத்திய அரசோடு ஒன்றி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைக்கு வந்துடுவாங்க. இனிமேல் போக போக பாருங்க கரெக்டாக, இப்போவும் வந்து அவங்க எதிர்த்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இப்போ இந்த ஈடி அதிகாரம் ஒருத்தர் கைது, அவர் லஞ்சம் வாங்கினார், கைது பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் கரெக்டா. அதுலேயே வந்து ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நபர் திமுகவோட ரொம்ப ஐக்கியமாக இருந்த ஒரு திமுக ஒரு மருத்துவர் அவர் அப்படின்னு புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு, நான் வேணா அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்க. அதை அது பின்னணியில் இருந்துச்சா இல்லையான்னு இனிமேல் புலன் விசாரணையில் செய்யணும், பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்கிறாங்களா, இருந்தாலும் கூட அந்த நபர் ஏன் காசு வாங்க போனாருன்ற கேள்வி வரும். ஆக அவர் வாங்க போயிருக்கிறாரு, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சிருக்கு, வழக்கெல்லாம் நடத்துறீங்க, சரி. இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அப்படின்னு எதிர்க்கிறோம்ல மீசியை முறுக்காதீங்க. எட்டு வழிச்சாலை எப்போவுமே தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாளைக்கு போடுங்க திரும்பணும். விமான நிலையத்துக்கு நிலத்தை நாங்கள் வந்து வாங்குவதற்கு அந்த போட்ட உத்தரவை ரத்து பண்ணுங்க. நீட் தேர்வை வந்து எங்கள் மாநிலத்துக்குள்ளாக நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், ஒரு குறைந்தது 5 ஆண்டு காலம் நாங்கள் தயாராகிற வரைக்கும் அப்படின்னாலும் சொல்லி ஒரு விளக்கை கேட்குற முடிவு துணிச்சலாக எடுத்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுல்ல, நெய்வேலியில் வந்து நாங்கள் அடுத்தடுத்து இந்த விவசாயம் பண்ண தஞ்சை டெல்டா பகுதியில் மத்திய அரசு நிறுவனங்களுக்காக ஓட்டை போட்டு அங்கங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போங்கலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த உத்தரவு போட்டு தடுங்க. பாஜக எதெல்லாம் கொண்டு வர முனைப்பு காட்டுகிறதோ அங்கே திணிக்கிறதோ அதெல்லாம் வலுவாக நீங்கள் எதிர்த்து விட்டு நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொன்னால் நாங்கள் நம்புவோம். ஒரு காலமும் நீங்க எதிர்க்க போகிறதுல அதுக்கு காரணம் துறைமுருகன் ஒன்று சொன்னார், உரசி பார்க்க வேணாம் ஒதுங்கி போகலாம். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வரீங்க? நான் என்ன கணிக்கிறேன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த ரெய்டு இப்படி நடத்த போற அந்த நாடகம்லாம் ஒரு சீனியர் மந்திரின்றதால இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால இப்படிலாம் போய் மோதாதீங்க, நாளைக்கு பெரும் அளவில் நமக்கு சிக்கலாகும், ஒதுங்கி போயிடுவோம் நம்ம அப்படின்னு கேட்டுருக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு, யாருக்கு பயன்படுத்தினாரு? இப்ப நீங்க உரசிட்டீங்க, இப்போ அவங்க திரும்ப உரசுவாங்கல்ல உங்களை மத்திய அரசு, அவங்க நியாயமாக நடவடிக்கை எடுத்தால் போதுமே. இப்போ மனதை சுற்றி சுற்றி ரெய்டு அடிச்சிருக்காங்களா, பொன்முடிக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சு முடிச்சுட்டாங்களா, அடுத்தது என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. துரைமுருகனுக்கு சம்மன் வரலாம். இப்போ துரைமுருகன் பொன்முடிக்கு அடுத்தது என்ன விசாரிச்சு விட்டுருக்காங்க கரெக்டா, அடுத்தது என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு நாளைக்கு தூக்கிட்டு வர மாதிரி நடக்கும், ஐயோயோ கொய்யோயோன்னு கத்துவீங்க. அதை விட இன்னொன்று வந்து மணல் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து எல்லாமே பார்த்தா மோசமாக தான் இருக்குது. தலைமை பொறியாளர் கொடுத்த வாக்குமூலத்தில் நிறைய முரண்பாடு இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும், என்னை வந்து தலைமறைவாக சொன்னாங்கன்றது வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சீனியர் பொறியாளரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இந்த இதெல்லாம் தொண போனதா சொல்லி நானும் அதில் சம்மந்தப்பட்டேன், திருட்டு பையனை நீங்கள்லாம் செய்து விட்டு அரசு நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றம் கேள்வி கேட்குறதுக்காக என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, செய்தது முழுக்க இந்த திருட்டு பையனுங்க அப்படின்னு ஓப்பனாக பேசி வீடியோ போட்டிருக்கிறாரா இல்லையா? இப்போ இந்த சிக்கலெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, எதிர்க்க போறீங்களா? சட்ட ரீதியா நாங்கள் எதிர்கொள்வோம்னா வாய்ப்பே இல்லை, அவ்வளவு விஷயங்கள் உள்ள மாட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோடு ஒரு சரண்டர் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தான் நிரந்தரமாக நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி நாங்கள் வந்து வெள்ளக்கொடியை திரும்ப கையில தூக்க போறோம் சொல்லுவார்களா இல்லையான்னு மிக மிக விரைவில் இதில் நடக்கும், உண்மையிலே நடக்கும் வினோத்து நீங்க வேணா பாருங்கன்னா அரசியலை கணிச்சே தான் சொல்ல வரேன். இவர்கள் எந்த காலகட்டத்திலையும் 67 இந்தி போராட்ட எதிர்ப்பு மாணவர்களை கிளர்ச்சி அதுக்குள்ளாக வந்து நாங்களும் என்று ஒட்டி கொண்ட இவர்கள் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீறு கொண்ட போராட்டத்தை நடத்தினதே இல்லை. விவசாய போராட்டத்தை வந்து மிக மோசமாக ஓடிக்கு ஓடிக்கு 100 கணக்கான பேர் சுட்டு கொன்று அதை செதைச்சதே இவர்கள் தான்.
எந்த போராட்ட வடிவத்தையும் இவங்க விட்டதில் தமிழ்நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி வர மாதிரி இல்லை போர்க்குழு வர மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன், இவங்களை பற்றி இவங்க எந்த காலத்திலையும் போராட முடியாது. காரணம், இவங்களுக்கு மடி நிறைய கனம்ன்றாங்கள பணமாக இருக்குது. இதை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது இன்னொரு இங்கே ஒரு முக்கியமான இதை நீங்கள் யோசிக்கணும். இப்போ இவருக்கு அடுத்தது யார் தலைமையில் கொண்டுட்டு வரணும்? உதயநிதி அவர்கள். இப்போவே எந்த இடத்துல பார்த்தாலும் அவர் தான் முதன்மையான மந்திரியாக காட்டுறாங்க. அவரோட சீனியர்லாம் இப்போ வராறாங்க கிரவுண்டுக்கு. இல்லை, முதன்மை இவர் தான் காட்டப்படுறாரு. இதை கொண்டு வராங்க. இப்போ இது வந்து அழுங்காமல் புழுங்காமல் அவர் அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மத்திய அரசு நீங்கள் பகைச்சிங்கன்னா அதிமுகவுக்கு என்ன நடந்தது? ஏன் போ இன்னும் அவர் தான் உட்காந்தாரு? ஆண்மை இருக்கிறதா இல்லையான்னு யாரையோ ஒருத்தர் கேட்டாங்களா இல்லையா அவரை? ஓ பன்னீர்செல்வத்தை அந்த ரோஷத்தோடு போய் உண்ணாவிரதம் உட்காந்தான்னு உட்காந்து விற்பாடு என்ன நடந்தது? உங்களுடைய மொத்த ஊடக ஆதரவையும் வச்சுக்கிட்டு நீங்கள் லைவ் காமிச்சிங்களா இல்லையா அவருக்கு? அவர் தான் பிரதானமாக முன்னு நிறுத்துனீங்களா இல்லையா? இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? அன்னைக்கு காட்டாத இருந்த எடப்பாடி இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? ரெண்டும் ஒன்றா சேர முடியாத அளவில் இதில் இன்னொரு பக்கம் சசிகலா டீம் ஒன்று இருக்குது, தினகரன் அணி ஒன்றா இருக்குது. ஆக ஒன்றா சேர்ந்து ஒரு 35% வாக்குகள்ன்றதை இன்னைக்கு செதறி அங்கங்கே 8%, 4% இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி திமுக ஆகாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த 5 மாநில தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கு, இந்த தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது. தெலுங்கானால அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ல இருக்கும் கேசிஆர் தலைமையிலான கட்சி தான் ஆட்சிக்கு வரும், அவர் ஒரு ஹாட்ரிக்கா அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி அப்படின்னு அவருடைய தலைமையில் அங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தெலுங்கானா காங்கிரஸ் வெற்றி எப்படி பாக்குறீங்க? இல்லை, தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு சந்திரசார 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தப்போ மக்களுக்கு என்ன தான் நல்லது செய்தாலும் அந்த கட்சிகள் மீது ஒரு மாற்று வேணும்னு நினைப்பாங்க. அது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, கர்நாடகாவிலையும் நடந்திருக்கு, கேரளாவிலையும் நடந்திருக்குது. அந்த மாற்றை நோக்கி நகரும்போது அடுத்தது ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக அங்கே வலுவில்லை. ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் ஆதியிலிருந்து அங்கே அதுதான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் மேலே வருது, அவ்வளோதான். அங்கே அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து இருந்த அளவுக்கு பாஜக அங்கே அதிகாரத்தில் இல்லை. இப்போதான் தென்னாட்டில் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் நுழைஞ்சி இருந்தது, கேரளா பக்கம் போக முடியாது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அடுத்தது மிஞ்சி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. தெலுங்கானாவில் உங்களுக்கு அந்த ஆதியிலிருந்து உங்களுக்கு காங்கிரஸ் தான் அங்கே இருந்தது. காங்கிரஸ் போகும், அப்புறம் மாநில கட்சி வரும், காங்கிரஸ் கூட இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தனிச்சு ஆட்சியில் இருந்துருக்குது. அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அங்கே இருந்த இன்னொருத்தர் இருந்தார். உங்களுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனவர் காங்கிரஸ். அதனுடைய பாரம்பரியம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதை உடைக்கணும் அப்படின்னு பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணுது, அதுக்கான அரசியல் அங்கே எடுக்கலை. தமிழ்நாடு மாதிரி பாஜகவை இன்னும் முழுதுமாக தெலுங்கானா வாங்கினேன். அப்போ அங்கே மாநில கட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில முதலமைச்சராக காங்கிரஸான்னு பார்க்குறப்ப காங்கிரஸ் முதலிடத்துக்கு வர்றதுக்கு மாற்றாக அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதை அப்படி தான் அங்கே பார்க்கணும். அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்குமே இல்லை, மாநில கட்சியாக காங்கிரஸா அப்படின்னு வரப்போ இப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணியெல்லாம் மேலே வருது. இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு. அடுத்து அந்த மக்கள் வந்து வாக்களித்தது சரியா தவறான்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்ப திரும்பவும் இவரே வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு மாறி மாறி வரும். இல்லை, இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு ஆகும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானாவுக்குள்ள நுழையிறதுக்கு. அதுக்கு டெல்லி அளவில் அவங்க ஒன்று நீடிச்சாங்கன்னாக்கா அந்த அவங்களுடைய எண்ணத்தை கர்நாடகா மாதிரி ஒரு முறை ஆண்டு பார்த்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப தூரம் அதிகம் இருக்குது அவங்களுடைய கனவு இங்கே வர்றதுக்கு. உடச்சி செதைச்சு உள்ள கால் வைக்கலாம், ஆனால் ஆள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களை செய்கிற மாதிரி இங்கே வர முடியாது. அதுக்கு ஒன்றும் தூரம் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட இந்த பாரத் ஜோடோ யாத்திரா. அதுதான் இப்போ கர்நாடகாவில் வந்து எதிரொலித்து கர்நாடகாவில் வந்து அந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு அந்த அளவுக்கு பேசப்படுது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து 4 மாநிலங்களில் 3 மாநிலத்தில் பாஜக ஆட்சி அப்படின்னா அப்போ காங்கிரஸ் தலைமை குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாரத் ஜோடோ யாத்திரை நடந்த பிறகும் காங்கிரஸுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஒன்று, ரெண்டாவது அந்த பாத யாத்திரை வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனது, ஊடகம் இருட்டடிப்பு பண்ணது, அதை நம்ம ஏற்றுக்கணும். எல்லாமே மோடி அரசுக்கு சாதகமாக தான் இருந்தது ஊடகங்கள்லாம். அந்த இடத்துல காங்கிரஸினுடைய அந்த பாத யாத்திரையை பெரிய அளவில் ஊடகங்கள் முன்னே தூக்கி பிடிக்காத ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருந்தது. அதை தவறினாலும் காங்கிரஸ் வந்து மக்கள் மத்தியில் அதை கொண்டுட்டு போக தவறி இருந்தது. இப்போ அது வந்து மாற்றம் வரணுன்னாக்க இப்போ அந்த 4 ஸ்டேட்லேயும் வந்திருக்கணும். தெலுங்கானாவில் மட்டும்தான் வந்தது, தெலுங்கானாவில் மட்டும்தான் காங்கிரஸ் அந்த பாத யாத்திரையை தாக்க இருந்ததா என்ன கிடையாது. இல்லை, தெலுங்கானாவில் அந்த அரசியல் மாற்று அரசியல்னா அங்கே காங்கிரஸ் தான் இருக்குது. பாஜகலாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் உடச்சி கிடிச்சு கொஞ்சம் அங்கேருந்து ஆள் எடுத்து தான் பக்கம் வச்சாதான் உண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு. வழக்கமாக அதை தான் செய்யுது.
அந்த மாதிரி செய்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானாவில் கொஞ்சம் முகத்தை ஆட்டுற மாதிரி வந்திருக்கும். இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் தான் அது தொடக்கத்திலேருந்து அவங்க அங்கே ஸ்டாண்டர்டாக நிற்கிறதால. இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அதிமுக திமுகன்றதானே மாறி வருது. ஒருவேளை காங்கிரஸுங்க ஒரு ஆதிக்க அதாவது காமராஜர் காலத்திலேருந்தே மாறி மாறி இங்கே அதிகாரத்தில் வந்து ஒரு முறை திமுகவும் ஒரு முறை காங்கிரஸும் மாறி மாறி வந்திருந்தா இந்த முறை இங்கே காங்கிரஸ் தான் வந்திருக்கும். மாற்றாக அந்த மாதிரி தான் அங்கே வந்திருக்குது. அது வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி நடைப்பயணத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கிடையவே கிடையாது. இருந்திருந்தால் நாலு மாநிலத்தில் முதல்ல எதிர்கட்சி தொடக்கத்திலேருந்து நீங்கள் உங்களுடைய எதிர்கட்சி வேலையை செய்யணும். தூங்கிட்டு தேர்தல் அப்படின் மட்டும் நீங்கள் வந்து ஏற்களப்பு எடுத்துட்டு நான் உழப்போறேன்னு வரக்கூடாது. முதல்லேருந்தே நீங்கள் விதைக்கிறது சரியாக விதைக்கணும். எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிக வலுவாக பிடிச்சி உழுக்கக்கூடிய அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், காங்கிரஸ் செய்திருக்கணும். நீங்கள் வந்து அந்த ஏகப்பட்ட வழக்கு உங்கள் மேலேயே இருக்குது. ஏகப்பட்ட வழக்கு காங்கிரஸ் மேலே, ராகுல் காந்தி மேலே, சோனியா மேலெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகுன்ற ஒரு அச்சத்துக்குள்ளேயே இருக்கிறீங்களே என்னவோ தெரியல. எத்தனையோ வாய்ப்புகள் இந்த கடந்த காலங்களில் இந்த எட்டு ஆண்டுகள் 9 ஆண்டுகள் நடந்து முடிச்சு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. எந்த மக்கள் போராட்டத்தில் அங்கே எடுத்துங்க வடக்கு எடுத்துங்க சீக்கியர்களுடைய போராட்டம் நடந்தது, காங்கிரஸுடைய பங்களிப்பு அதில் என்ன நடந்தது, மற்ற மாநிலங்களில் எத்தனையோ போராட்டம் நடந்தது, காங்கிரஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆதரவு தெரிவித்து பெரிய அளவில் கொண்டுட்டு போனீங்க, மாநில உரிமை என்ற ஒரு போராட்டம் இதுக்கு மேலேயும் படிப்பினை இல்லாமல் நாமளே அதை மொத்தமாக நடுவில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து எந்த மாநில உரிமை போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. வாய்ப்பு எத்தனையோ வந்துச்சு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதுக்குது அது எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து தேர்தல் வருதுன்றப்போ ஒரு குறுக்கு நெடுக்குமா ஓடிட்டா மக்கள் உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் என்ன அவங்களோட பங்கெடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் என்ன அவங்களுக்கு செய்யுது? ரெண்டே ரெண்டு காரணம் தான் வேணும். நீங்கள் வந்து வேஷம் கட்டிட்டு ஆடுறதுக்காக ஓட்டுலாம் போடவே மாட்டாங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ எனக்கு என்ன செய்தீங்க, இந்த மக்களுக்கு என்ன செய்தீங்க, நாட்டுக்கு என்ன செய்தீங்க, எந்த பொது பிரச்சனையில் யார் பங்கெடுத்தீங்க, இதை தான் பார்க்குறாங்க. ஓரளவுக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் வந்தோன்னா அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் வாய்ப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க, எவ்வளோ விஷயத்தில் விட்டுட்டீங்க. இப்போ வந்து ஓட்டுக்குன்னு வந்து நிற்கும் போது என்ன வரணும், செட்பேக் வருது. இதுதான் அதனுடைய விளைவு. இந்த நாலு ஸ்டேட்டில் மூணுல வந்து பாஜக, ஒன்று காங்கிரஸ்ன்றது காரணமே இதுதான். அது கூட அங்கே காங்கிரஸ் வலுவாக இருந்ததால தக்க வைக்க முடிஞ்சது தெலுங்கானாவில், இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்போ அதுக்கே காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கே மாநிலத்தை கொண்டு வைக்கிறதுன்னு வேற பெரிய போராட்டம் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். புரியுதுல? இப்போவே கர்நாடகாவில் வச்சுக்கிறதா, வேற எங்கே வச்சுக்கிறது? கர்நாடகாவில் சொல்லிட்டாரு, நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இங்கே ஏற்பாடு பண்ணலை, அப்படிலாம் ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படிலாம் சொல்ல வராங்க. இருந்தாலும் அந்த பகையாளின்னு சொல்லக்கூடிய பாஜக உடைக்கிறதுல குறியா இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடு இவங்க கிட்ட இருக்குது. அச்சம் இருக்குது இல்லை, எப்படிப்பட்ட பலமான கட்சியுமே ரெண்டா உடைச்சிருக்கிறாங்களே. அப்போ வரவங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தைக்கு இந்த பக்கம் வந்துருங்கன்ற அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கீழே தான் இருக்குது தெலுங்கானாவில். 4-5 தான் தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வந்து மொத்தம் 9 தான் இருக்குது. அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போட்டியில் அங்கே இருக்கிறது வந்துட்டு பிஆர்எஸுக்கும் காங்கிரஸுக்கும் தான் இருக்கு. ஆளை கடத்தி தூக்கிட்டு போகணும்னா அவர் தான் செய்யணும், பாஜக செய்யாது. பாஜக அவரும் ஒரு வேலை கூட்டு சேர்ந்து எதனா செய்தாங்கனாக்கா வாய்ப்பு இருக்குது. செய்தா கேசிஆர் தான் செய்யும், அவர் தான் செய்யணும், கேசிஆர் தான் செய்யணும். அவர் செய்யறதுக்கு பாஜக பக்கவலமா வேணா இருக்கலாம், கூட்டு சேர்ந்துக்கலாம். எப்படி காங்கிரஸை வீழ்த்தணும், இவருக்கு அதிகாரம் வரணும். கேசிஆர் இருக்காங்க, 40 இருக்குது, பாஜக ஒரு 9, 49, இவங்க இருக்குது 65 இருந்து ஒரு 10 இந்த பக்கம் தூக்கினா கூட மைனாரிட்டி ஆயிடுறாங்கல்ல, நடக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. ஆக அங்க வந்து கடத்தல் உருட்டல் இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுவும் பக்கத்துலயே ஒன்னே ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணுக்கும் இல்ல, சூறையாடுறதுக்கு சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நமக்கு என்ன இருக்குது, மறைக்கிறது யதார்த்தம் நடக்க போறதை சொல்ல வரேன். 49 கிட்ட இதுல இருக்கிறத வச்சுட்டு கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு முடிவு வருது. இவங்க 40 இருக்கிறாங்க, பாஜக 40, ரெண்டு பேருக்கும் பொது எதிரி காங்கிரஸ், நான் அதிகாரத்துக்கு வரணும்னு சிஆர்எஸ் இருக்கிற தெலுங்கானா இருக்கிறாரு அவரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா 49 இல்ல, ஒரு 10 பேர் எடுத்தாக்கா வரமாட்டாங்களா என்ன? ஆனா சிவகுமார் காலையே வந்து சொல்லிட்டாரு, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறோம், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து கனடால கூட வந்து தங்க வைக்கப்படுவார்கள். ஏன் அந்த வார்த்தை வருது, நாங்க பாத்துக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை வருது, நடந்துரும்ன்ற எண்ணம் இருக்குது இல்லங்க. 10 பேர் எடுத்துட்டீங்கனாக்க நீங்க எவ்வளவு, 40 வந்துடுறீங்க, அவங்க 49, இது ஒரு 10, 59 முடிஞ்சிருச்சு, மெஜாரிட்டி இல்ல. அப்ப அந்த அச்சம் இருக்குது இல்ல, தூக்கிடுவாங்க அப்படின்ற அச்சம் இருக்குது இல்ல, அந்த அரசியல் ஏற்புடையதல்ல, பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியல் ஏற்புடையதல்ல, அது இன்னைக்கு மாறிடுச்சு. காங்கிரஸ் தொடக்கத்துல மறைமுகமா செய்துட்டு இருந்தது, இவங்க நேரடியா இறங்கி செய்யறாங்க, அதுதான் விஷயம். எப்படி இருந்தாலும் தெலுங்கானாவோட அந்த வெற்றியும் அதுவும் ஒரு கேள்விக்குறி பக்கத்துல போட்டு வச்சுக்கிறது நல்லது, காங்கிரஸுக்கு நிலைக்கும் அப்படின்றத நீங்க கேள்விக்குறியோட தான் பார்க்கணும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. ரொம்ப நன்றி, வணக்கம்.